வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனிஷா சீனி தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். மண் கடத்திய டிப்பர் சாரதி தப்பியோட்டம். டிப்பரை துரத்தி வந்த இருவர் கைது. மட்டு வெள்ளாவளி பகுதியில் காட்டியானுகள் அட்டகாசம். பெட்பெரி பட்டியலில் இருந்து சில பொருட்கள் நீக்கம். விமான கண்காட்சியிலிருந்து இஸ்ரேலிய நிறுவனங்கள் நீக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு பயணிகளை ஏற்றி வந்த அரச பேருந்தின் நிலை மிகவும் மோசமாக காணப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகின்றனர். யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாரிற்கு பயணிகளை ஏற்றி வந்த அரச பேருந்தின் நிலை மிகவும் மோசமானதாக காணப்படுவதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகின்றனர். குறிப்பாக மன்னார் மாவட்ட போக்குவரத்து சாலை பேருந்துகளின் நிலை கவலைக்கிடமானதாக காணப்படுவதுடன் தூர பிரயாணங்களின் போது பேருந்துகள் நடுவீதியில் அடிக்கடி பழுதடைவதாக பயணிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இது தொடர்பாக மன்னார் சாலை முகாமையாளர் உட்பட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மற்றும் அரசாங்க அதிபர் தலைமையிலான கூட்டங்களில் தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பெரிய நிலப்பரப்புக்குட்பட்ட வெள்ளாவளி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை உட்புகுந்த காட்டு யானைகளால் அப்பகுதியில் பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டிருந்தது. மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பெரிய நிலப்பகுதிக்குட்பட்ட வெள்ளாவளி பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை உட்புகுந்த காட்டு யானைகளால் பெரும் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது. வெள்ளாவளி பகுதிக்கு 5 காட்டு யானைகள் கூட்டமாக படையெடுத்து வந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தங்களது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது வெள்ளாவளியில் அமைந்துள்ள வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் அறிவித்ததை அடுத்து அவர்கள் குறித்த பகுதிக்கு வருகை தந்து யானை வெடிகளை பயன்படுத்தி அப்பகுதியில் அமைந்துள்ள தளவாய்க்காட்டு பகுதிக்குள் யானை கூட்டத்தை துரத்தி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அப்பகுதியில் மிக நீண்ட காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசங்களும் தொல்லைகளும் அதிகரித்த வண்ணமுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மண்கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் சாரதி தப்பி சென்றதுடன் குறித்த டிப்பர் வண்டியை துரத்தி வந்த இளைஞர்களில் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று புதன்கிழமை மண் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் சாரதி தப்பி சென்றுள்ளதுடன் குறித்த டிப்பர் வண்டியை துரத்தி வந்த இளைஞர்களில் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுணாவில் பகுதியில் இருந்து சாவக்கச்சேரி நோக்கி 2 மணியளவில் வந்து கொண்டிருந்த டிப்பர் வாகனத்தை போக்குவரத்து கடமையில் இருந்த சாவக்கச்சேரி போலீசார் மறைத்துள்ளனர். எனினும் குறித்த டிப்பர் நிறுத்தாமல் சென்றதை அடுத்து டிப்பர் வாகனத்தை துரத்தி சென்ற போலீசார் சாவக்கச்சேரி சுற்றுவட்டத்தில் வைத்து அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன்போது டிப்பர் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை தமது ஊரில் மண் கடத்தல் இடம்பெறுவதை அறிந்த நுணாவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மூவர் 2 மோட்டார் சைக்கிள்களில் டிப்பரை துரத்தி வந்துள்ளனர். இதன்போது ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த ஊர் இளைஞன் அங்கிருந்து சென்ற நிலையில் மற்றைய மோட்டார் சைக்கிள் சாரதி மது போதையில் இருந்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவருடன் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து வந்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். டிப்பர் சாரதியை கைது செய்வதற்காக மேலதிக விசாரணைகளை சாவக்கச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் மாவட்டத்தில் சுழிப்புறம் பகுதியில் சவுக்கடி பிள்ளையார் கோவிலுக்கு பின்பாகவும் இராணுவ முகாமிற்கு முன்பாகவும் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இங்கே வந்திருக்கின்றோம். அந்த தகவல் உண்மையானது. சவுக்கடி பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறமாக இராணுவ முகாமிற்கு முன்பாக புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்பு. அதுவும் கோயிலுக்கு பின்புறமாக கோயிலை ஆக்கிரமிக்கின்ற வகையிலே இந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் தமிழர் தாயகம் எங்கும் தச்சமயம், அதுவும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்ததன் பிற்பாடு ஆக்கிரமிப்புகள் மிக தீவிரம் பெற்றிருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட பரிமாணம் தான் இந்த புத்தர் சிலை. இந்த புத்தர் சிலையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று நாங்கள் இராணுவத்தினரிடம் கோருகின்றோம். அவர்கள் அதை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் நாங்கள் வெகு விரைவில் இந்த பிரதேச மக்களோடும் இராணுவ முகாமை சுற்றியிருக்கின்ற அமைப்புகளோடும் கதைத்துவிட்டு விசேடமாக மீனவர் அமைப்புகளோடு கதைத்துவிட்டு இதற்கு எதிராக பாரிய போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம். எப்பொழுது அந்த போராட்டம் என்பதை நாங்களுக்கு மக்களுக்கு அறிவிப்போம்.
மக்கள் அனைவரும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் போராட வேண்டும் அல்லது தமிழர் தாயகம் பறிபோகும் இது எவராலும் தடுக்க முடியாது நாங்கள் கதைக்கிறத கூட ராணுவத்தினர் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் படம் எடுக்கின்றார்கள் எங்களை கதைக்க வேண்டாம் ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என்று அச்சுறுத்துகிறார்கள் அச்சுறுத்தலை தாண்டித்தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் நிப்போம் ஏனென்றால் இது எங்களுடைய இனத்தின் எதிர்கால இருப்போட சம்பந்தப்பட்ட விடயம் மக்களே விழிப்படையுங்கள் அல்லது இந்த நாட்டில் தமிழர்கள் வாழ முடியாத ஒரு நிலைமை வரப்போகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி சேலகம் ஏற்பாடு செய்த கிழக்கு மாகாண முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையிலான சந்திப்பு இன்று புதன்கிழமை காலை 11:30 மணியளவில் நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் இடம்பெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி செயலகம் ஏற்பாடு செய்து கிழக்கு மாகாண முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையிலான சந்திப்பு இன்று புதன்கிழமை காலை 11:30 மணியளவில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி HMM ஹாரிஸ் ALM அதாவுலா MC பைசால் ஹாசிம் அலி சாஹிர் மௌலானா சட்டத்தரணி SMM முசாரப் முதுநபின் ஆகியோர் பங்கேற்றதுடன் கிழக்கு மாகாண முஸ்லிம்களின் பிரதான பிரச்சினைகள் தொடர்பில் இங்கு நீண்ட நேரம் ஆராயப்பட்டது இவற்றில் பல விடயங்களுக்கு முழுமையான தீர்வும் சில விடயங்களுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதாக தீர்வு எட்டப்பட்டுள்ளது மேலும் அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு தேவையான போதுமான நிதி ஒதுக்கீடுகளை ஒதுக்கும் விடயங்களும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது சில பொருட்கள் பெட்பரி பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்தார் புத்தகங்கள் பாடசாலை உபகரணங்கள் மருந்து மற்றும் சுகாதார உபகரணங்கள் போன்ற பொருட்கள் வெட்வரி பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார் இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டில் இந்தியாவிலிருந்து ஆதி இனங்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் வரலாற்று சிறப்புமிக்க திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்று வருகின்ற சிவன்ராத்திரி நிகழ்விற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டில் இந்தியாவில் இருந்து ஆதீனங்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுகின்றனர் நேற்று செவ்வாய்க்கிழமை சிவன்ராத்திரி நிகழ்வில் தமிழ்நாடு திருநெல்வேலி பெருங்குளம் திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீன 103வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச சத்தியஞான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் விசேட அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவை வழங்கினார் பெருந்திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகின்றனர் தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் ஆண் குழந்தையை மட்டுமே பெற்றெடுக்க வேண்டும் என்று கூறுவது ஒழுக்கக்கேடான செயல் என்று கேரளா உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆண் குழந்தையை மட்டுமே பெற்றெடுக்க வேண்டும் என்று கூறுவது ஒழுக்கக்கேடான செயல் என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரிடம் அவரது கணவரும் கணவரது குடும்பத்தினரும் ஆண் குழந்தையை பெற்றுத்தருமாறு தெரிவித்து கொடுமைப்படுத்தியதை அடுத்து குறித்த பெண் தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்திலும் அவர் மனு தாக்கல் செய்தார் குறித்த பெண்ணின் மனு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதி தேவன் ராமச்சந்திரன் ஆண் குழந்தையை பிரத்யேகமாக பெற்றெடுக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணை கோருவது ஒழுக்கக்கேடானது என்று தெரிவித்தார் மேலும் பெண் குழந்தைகள் தாழ்ந்தவர்கள் என்ற கருத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பெண்கள் தான் பூமிக்கு உயிர் கொடுக்கின்றார்கள் என்று கூறிய அவர் சம்பந்தப்பட்ட பெண்ணின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் எதிர்மனுக்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது பெங்களூர் கர்நாடகாவில் முக்கிய இடங்களில் உள்ள விடுதிகள் கோயில்கள் பேருந்துகளில் வரும் 9ஆம் தேதி குண்டு வெடிக்கும் என்று மின்னஞ்சலில் மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவித்துள்ளன பெங்களூர் கர்நாடகாவின் முக்கிய இடங்களில் உள்ள விடுதிகள் கோயில்கள் பேருந்துகளில் வரும் 9ஆம் தேதி குண்டு வெடிக்கும் என்று மின்னஞ்சலில் மிரட்டல் கடிதம் வந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன கர்நாடகா முதல்வர் சீதாராமையா துணை முதல்வர் DK சிவகுமார் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா அமைச்சர்கள் பிரியாங்க் கார்கே KJ ஜார்ஜ் உள்ளிட்டோருக்கும் கர்நாடக DGP பெங்களூர் மாநகர போலீஸ் ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கும் நேற்று மின்னஞ்சலில் ஒரு மிரட்டல் கடிதம் வந்துள்ளது ஷாஹித்கான் என்ற பெயரில் இருந்து இந்த மின்னஞ்சல் வந்துள்ளது இது குறித்து பெங்களூர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மின்னஞ்சலை அனுப்பியது யார் எங்கிருந்து இது வந்துள்ளது மின்னஞ்சல் அனுப்பப்பட்ட கணினியின் IP முகவரி உள்ளிட்ட தகவல்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர் சிலியில் நடைபெறவுள்ள சர்வதேச விமான கண்காட்சியில் இருந்து இஸ்ரேலிய நிறுவனங்கள் நீக்கப்படும் என சிலி பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது
சிலியில் நடைபெறவுள்ள சர்வதேச விமான கண்காட்சியிலிருந்து இஸ்ரேலிய நிறுவனங்கள் நீக்கப்படும் என சிலி பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் சிலியின் சாண்டியாகோ நகரில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் 2024 கண்காட்சியில் இஸ்ரேலிய நிறுவனங்களை அனுமதிப்பதில்லை என சிலி அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என சிலி பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான காரணத்தை அவ்வமைச்சு அறிவிக்கவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். நன்றி.